மக்களே, கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த சீனியர் நேஷ்னல் விமன்ஸ் சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாட்டுக்கு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த அணியுடைய கோச் கோகிலா அவங்க வந்திருக்காங்க. கோகிலா, வணக்கம், வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நன்றி நீங்கள் கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸோட பேசுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ சார். வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம். இப்போ காலையில் வந்து உங்களை மீட் பண்ணதில், எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். நாங்கள் எப்போ கூப்பிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டாலும் உங்கள் கருத்தை கேட்டாலும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் வந்து நான் உங்களை 2018 பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2018 ஜூனியர் நேஷ்னல்ஸ் வின் பண்ணிங்க தமிழ்நாடு டீமுக்காக, அதுக்கப்புறம் கேலோ இண்டியா ஜெயிச்சிருக்கீங்க, இப்போ வந்து சீனியர் நேஷ்னல் வின் பண்ணிட்டீங்க. வேறு எதாவது இருக்கா வின் பண்ணுறதுக்கு? இன்னும் நிறையா இருக்குங்க சார் லைஃப்பில் அச்சீவ் பண்ண வேண்டியது. பட் இது வந்து இந்த சீனியர் நேஷனல்ஸ் வின் பண்ணதை வந்து நான் என்னோட ரொம்ப லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி 2018 ஜூனியர் நேஷனல்ஸ் வின் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் யூத் கேம்ஸ் வந்து ஹரியானாவில் வின் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் கடந்து சீனியர் நேஷனல்ஸ் மட்டும் நம்ம இது வரைக்கும் வின் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கமும் வருத்தமும் நிறையா இருந்தது. ஏன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து கொச்சின் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அந்த இதில் வந்து குவார்டர் ஃபைனல்ஸில் நாங்கள் லூஸ் பண்ணோம் தமிழ்நாடு டீமு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் கேம்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கூட்டிகிட்டு போயிருந்தோம், லாஸ்ட் பண்ணி 2 செமிஃபைனல்ஸ் என்ட்ரு ஆகிட்டு 2 லீடில் இருந்தோம் ஒரிசா கூட. ஸோ செகண்ட் ஹாஃபில் மறுபடியும் 2 கோல் ரிசீவ் பண்ணி டைப் பிரேக்கரில் லூஸ் பண்ணோம். ரொம்ப கிட்டக்க வெற்றியோட ரொம்ப கிட்டக்க வந்துட்டு அந்த இதில் வந்து நாங்கள் தோல்வியை சந்தித்தது வந்து எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ எங்களோட பெஞ்ச் மார்க் வந்து நாங்கள் அந்த இடத்துல வைக்க ஆரம்பித்தோம். எல்லாருமே ஈவன் பிளேயர்ஸ் முதற்கொண்டு அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்துமதியும் கார்த்திகா மட்டும் இல்லை லாஸ்ட் இயர் நேஷனல் கேம்ஸில், மற்ற எல்லாருமே சந்தியாவிலேருந்து சௌமியா எல்லாருமே இருந்தாங்க அந்த டீமில். ஸோ அன்றைக்கி அந்த மேட்சில் நாங்கள் லூஸ் பண்ணக்குள்ளார எங்களோட பெஞ்ச் மார்க் வந்து நெக்ஸ்ட்டு சீனியர் நேஷனல்ஸ் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொன்னோம். கேர்ள்ஸ்க்கும் அங்கேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் கேம்ஸோட தோல்வியிலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதுங்க சார். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு தோல்வி இருக்குன்னு சொல்லலாம், அந்த ஒரு வைராக்கியம் தான் இல்லையா? நம்ம வந்து இந்த நேஷனல்ஸை வந்து சீனியர் நேஷனல்ஸ் அடிக்கணும்னு நீங்கள் அப்போ எடுத்த அந்த உறுதி தான் இந்த முறை நம்ம பஞ்சாபில் ஜெயிச்சிருக்கோம்னு சொன்னாங்க. நிச்சயமாக சார், 100%. எவ்வளோ கஷ்டம்னு சொல்லுங்கள் சீனியர் நேஷனல்ஸ் வந்து, ஏன்னா தமிழ்நாடு விளையாண்டதை பார்த்துட்டு எல்லாரையும் நீங்கள் தவிடு பிடிப்பி ஆக்கிட்டீங்க, இவ்வளோ நல்லா விளையாண்டவனே அது கொஞ்சம் எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸி போல இருக்குது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் கோலே வாங்காமல் செமிஃபைனல் வரைக்கும் வந்திருந்தீங்க. ஆனால் எனக்கு தெரியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டராக எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லுங்களேன். ஹவு டஃப் வாஸ் இட்? ரொம்ப 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 சிரமங்க சார். வெளிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளாட்றது, விமன்ஸ் ஃபுட்பால் விளாட்றதே கஷ்டம். இவங்க எல்லாரையும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க சார், ஒரு ஒரு ஜோனில் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வேறு மாதிரி. ஒருத்தவங்க ப்ராக்டிஸே இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பிரியதர்ஷினிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊரில் வந்து வயல்லையும் இதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற வாய்ப்பே கிடைக்கல, ஒருத்தவங்க படிக்கவே இல்லை. இந்த மாதிரி நிறைய சூழலில் வந்து அவங்கவுங்க இருக்காங்க. பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது கொஞ்சம் பேத்துக்கு, கொஞ்சம் பேர் வந்து ரிலேட்டிவ் வந்து கொஞ்சம் பேர் விளையாட விடாமல், இந்த மாதிரி நிறையா சூழலில் வந்து கேர்ள்ஸ் வந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஃபஸ்ட்டு டீமாக வந்து நாங்கள் அசம்பிள் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிஃபையிங் ரவுண்ட் வந்து மார்ச் மாதம் வந்து ஆக்ராவில் வந்து நடந்ததுங்க சார். ஸோ அதுக்கான பயிற்சி முகாம் வந்து நம்ம SDAT நாமக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நாங்கள் நடத்தினோம். ஒரு 10 டேஸ் அந்த கேம்ப்பு போச்சு. ஸோ அந்த கேம்ப்பில் சீனியர் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. இந்துமதியோ, சந்தியா, சௌமியா, கார்த்திகா யாருமே இல்லாமல் ஒன்லி ஜூனியர்ஸ் மட்டும்தான் இதோட குவாலிஃபையிங் ரவுண்டுக்காக நாங்கள் அழைச்சிட்டு போனோம். ஸோ அட்டாக்கிங் சைடில் ரொம்ப கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. கோல் ஸ்கோரருக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது, சேம் லைக் இதே டிஃபெண்டர் தான் அதில் வந்து விளையாண்டாங்க. ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பிரியதர்ஷினியோ இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு இது இதோட இம்பார்ட்டன் அப்போயே அவங்களுக்கு சொன்னோம், டே இந்த மேட்ச் நம்ம குவாலிஃபைங் ரவுண்டு நம்ம வின் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எல்லாரும் வந்துருவாங்க, அது இன்னும் வந்து டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும்னு சொல்லிட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ ப்ராக்டிஸ் செக்ஷனும் நிறையா பாய்ஸ் டீம் கூட நாங்கள் எல்லா மேட்சஸும் அந்த இதில் போட்டிருந்தோம். ஸோ அஸ் யூஷுவல் எப்பயும் போல் குவாலிஃபைங் ரவுண்டுக்கு வந்து ஆக்ரா போயிருந்தோம், 3 மேட்சஸ் விளையாண்டோம். ஸோ அதில் ஈக்குவல் டீம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ரொம்ப ஈக்குவலாக இருந்தது. ஸோ 50-50 சான்ஸ் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதில் வந்து 3-0 வந்து நாங்கள் வின் பண்ணோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா 7-0, 4-0, 3-0 சொல்லிட்டு லீடில் வந்து டாப் பூலில் வந்து வின் பண்ணோம். அந்த டீமை வந்து பர்டிகுலராக பாராட்டியே ஆகணும் சார். ஏன்னா அதில் ஒரு சீனியர்ஸ் கூட கிடையாது. ஜூனியர்ஸை வச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் நாங்கள் வின் பண்ணி வந்தது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். இந்த டீம் வந்து ஒரு ஸ்பெஷல் சீனியர் இல்லாமலும் ஜெயிக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு? நிச்சயமாங்க சார், கேர்ள்ஸ் எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையாவே இருந்தது. எல்லாருமே அவங்களோட இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த டோர்னமெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் என்ன, நம்ம எப்படி விளையாடணும், கோச் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. நம்ம விளையாடணும் அப்படின்னா நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளை சார்ந்திருக்க எல்லாத்துக்கும் அது பெருமை அப்படின்றத வந்து அதை எல்லாருமே இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து அதை உணர்ந்து விளையாண்ட ஒரு விஷயங்கள் தான் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்து வின் பண்ணதுக்கான காரணங்களாக இருந்துச்சு.
கோகிலா, உங்களோட சக்ஸஸ் மந்திரம் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா வந்து இரண்டே ரெண்டு கோல்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருக்கீங்க, செமிஃபைனலில் ஒன்று, ஃபைனலில் ஒரு ஓன் கோலு, ஒரு கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. வந்து கோகிலா உடைய டீம் ஜெயிச்சதுக்கு காரணம் அப்படின்னா, ஒரு காரணம்னு என்ன சொல்லுவீங்க? பிளேயர் தான் சார். ஃபஸ்ட்டு வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி சொல்லணும்னா ஜூனியர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு வகையான ஒரு விஷயம், சீனியர்ஸை ஹேண்டில் பண்ணுறது இன்னொரு வகையான விஷயம். ஒரு நாலு பேரை வந்து உள்ள சீனியர்ஸ் வரக்குள்ளார டீமுக்குள்ளே வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்தால் தான் என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ்னே நான் சொல்ல முடியும். ஏன்னா சீனியரோட கேம் வந்து வே ஆஃப் கேம்ஸ் வந்து ஃபுல்லாக டோட்டலி வேறு. இப்போ இந்துமதியாக இருக்கட்டும், கார்த்திகா அவங்களோட கேம் வேறு, பிரியதர்ஷினி, சண்முகப்பிரியா இவங்களோட கேம் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. ஸோ இவங்க எல்லாரையும் ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்தது ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ங்க சார். அவங்களுக்கு அவங்கள வந்து ஃபீல்டுக்கு உள்ளேயும் அவங்களுக்கு ட்ரைனிங் நிறையா கொடுக்க வேண்டியது இருந்தது இவங்களோட கேமுக்கு ஏற்ற மாதிரி. அவுட் ஆஃப் த ஃபீல்டு வந்து சீனியர்ஸ் கிட்ட நிறைய பேச வேண்டியிருந்தது இவங்கக்கிட்ட, இவங்களோட கேம் இந்த மாதிரி. இப்போ இந்துமதி வந்து செகண்ட் டைம் இப்போ தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க தமிழ்நாடுக்கு அப்புறம், லாங் டேர்ம் கேப்க்கு அப்புறம் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ஜூனியர்ஸோட கேம் பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்கக்கிட்ட இவங்களை பற்றி நிறையா பேச வேண்டியிருந்தது. அப்புறம் ப்ராக்டிஸ் மேட்சஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பித்தோங்க சார். அது வந்து சீனியர்ஸையும் அந்த ஒன்றிணைக்கிறது ஒரு பெரிய ஜாப், அது வந்து உங்களுக்கு ரொம்ப க்ரூஷியல் நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார். ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க கொஞ்சம் வேகமாக இருக்காங்க, இவங்க கொஞ்சம் விவேகமாக இருக்காங்க, இது ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கறது அப்படின்றது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க பிளேயர்ஸ் எல்லாருமே. பேச வச்சோம் ஃபஸ்ட்டு. இப்போ சீனியர் ஜூனியர்ஸ் பார்த்தீங்கன்னா பாலை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, இவங்க ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. சரி, அவங்களுக்கு போஸ்ட் பக்கத்தில் ஃப்ரீயாகவே இருந்தாலுமே அவங்க கோல் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. அக்கா இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையும் பக்கத்தில் நின்று அவங்களுக்கு சொல்லி அதை புரிய வச்சு அவங்ககிட்டையும் நம்ம சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ராக்டிஸ் செக்ஷனில் நிறையா போச்சுங்க சார். சரி, கோல் ரிசீவ் பண்ணாததுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸும் கோல் கீப்பரும் மெயின் ரீசன். செமிஃபைனல்ஸ் மேட்ச்லலாம் ரயில்வேஸ் கூடலாம் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் தேவி வந்து 100 இல்லை 200% வந்து கோல் ஸ்கோரை வந்து நிறையா வந்து சேவ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் வந்து இந்த ஓவரால் சாம்பியன்ஷிப்பில் உங்களுக்கு வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கல, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா இந்துமதியோட கிளாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வந்து சந்தியா கார்த்திகாலாம் அவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இந்த பிளேயர் என்னையே வந்து அசர் வச்சுட்டாங்க, சூப்பராக விளையாண்டாங்கன்னு சொல்ல முடியும். ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க சார், ஒன்று கோல் கீப்பர் தேவி. ஏன்னா தேவி வந்து நல்லா ரொம்ப பண்ணுவாங்க, நான் சூப்பராக பண்ணுவாங்க. நான் ஜூனியர் நேஷனல்ஸில் அவங்க தான் கோல் கீப்பர். கேலோ இந்தியா இல்லை நாங்கள் மும்பை போயிருக்கக்குள்ள ரன்னர்ஸ் வந்தோம், அதுலேயும் அவங்க தான். ஆனால் ஏதாவது ஒரு மேட்ச் வந்து ஃபெயிலியர் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்த எல்லா மேட்ச்லேயுமே கோல் கீப்பர் யாருன்னு சொல்லி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஆள் வந்து தேவி. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லேயுமே இந்துமதிக்கு ஈக்குவலாக வந்து டஃப் கொடுத்து எல்லா மேட்ச்லேயும் ஒரு ஒரு கோல் ஸ்கோர் அடித்தது வந்து பிரியதர்ஷினி. இவங்க ரெண்டு பேரோட கேமுமே அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்தது. பிரியதர்ஷினி செமிஃபைனலையும் கோல், ஃபைனலையும் கோல், ஃபைனல் அந்த ஈக்குவலைசர் அடிச்சது உங்களுக்கு பயங்கர நிம்மதியாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கோல் பின்னாடி இருந்தோம், சூப்பரான ஹெடர் ஒரு கார்னர்லேருந்து அருமையாக அடிச்சிருந்தோம். நிச்சயமாங்க சார். அதுக்கு முதவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரயில்வேஸ் கூடையும் ஃபஸ்ட் கோல் அவங்க தான், பிரியதர்ஷினி தான் கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, சேம் கார்னர். ஸோ அந்த டீமில் வந்து மார்க் பண்ணிட்டாங்க, கார்னர் வந்தால் நம்பர் எயிட் அவங்கள வந்து மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த மேட்ச்லேயுமே ஃபைனல்ஸ்லேயுமே சொன்னாங்க. பட் ரொம்ப நல்லா விளையாடி கொடுத்தாங்க பிரியதர்ஷினியுமேனு. அப்புறம் கோகிலா வந்து நீங்கள் எஸ்டிஏடியில் ஒர்க் பண்ணுறீங்க, வந்து உங்களை வந்து தமிழ்நாடு டீம் கோச்சாக அனுப்புனாங்க டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் நீங்கள் வந்தபோது ரயில்வே ஸ்டேஷனில் வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ எஸ்டிஏடி தமிழ்நாடு அரசு அதாவது இந்த விளையாட்டுத்துறை உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 பெரிய ஒரு கிரேட்ஃபுல்லாக இருப்பீங்க இல்லையா? ஏன்னா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களோட வேலையை செய்யறது பெரிய விஷயம் இல்லை. நிச்சயமாக சார், சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. நான் வந்து 2008 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எஸ்டிஏடியில். கடந்த ஒரு 15 வருஷமாக ஃபுட்பால் கோச்சாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக வந்து தமிழ்நாடு டீமோட ஃப்ரீக்வன்சியாக ஜூனியர் டீமு சீனியர் டீம் எல்லோரு கூடையும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்டிஏடியோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த டைம் வந்து ரொம்ப குரூஷியலான டைமு. இங்கே லோக்கல்லையுமே பார்த்தீங்கன்னா சிஎம் ட்ராஃபி ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடந்துட்டுருக்கு. எங்களோட டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பரிசளிப்பு விழா வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரை ஒரே இடத்துல நாங்கள் அசம்பிள் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லையும் வந்து எங்களுடைய உறுப்பினர் செயலர் அவர்கள் வந்து எனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து நீங்கள் தமிழ்நாடு டீமோட போயிட்டு வாங்கன்னு சொன்னது வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாத ஒரு தருணமாக இருந்தது. பயங்கர ஹாப்பி சார் வந்து பர்மிஷன் கொடுத்து இந்த டீமோட என்னை வந்து அனுப்பி வச்சே தான் வந்து நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முழு காரணம் வந்து பார்க்குறேன். ஸோ என்னோட எஸ்டிஏடிக்கும் மெம்பர் செக்ரட்டரி அவங்களுக்கும் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட வந்து நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களோட டெஸ்டினேஷன் இப்போ என்ன எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
சார், நான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஓகே. உங்களுடைய சொந்த ஊர் வந்து சொந்த மாவட்டம்? சொந்த மாவட்டம் திண்டுக்கல். ஓகே. உங்கள் பிளேயிங் கரியர் பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் என்ன பொசிஷனில் ஆடினீங்க, எவ்வளோ வருஷம் விளையாடுனீங்க? சார், நான் வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோடய காலேஜ் கேரியர் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் விளையாடிருக்கேன் சார். இது வரைக்கும் ஒரு 10 தமிழ்நாடு நேஷனல்ஸ் விளையாடியிருக்கேன். ஒரு நேஷ்னல் கேம்ஸு, 3 யூனிவர்சிட்டிஸ் வந்து ரன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து சிஎம் பெஸ்ட் கோச் அவார்டு வந்து எங்கள் எஸ்ஏடி டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து எனக்கு வந்து வழங்கப்பட்டது. அதுவும் என்னோடய மறக்க முடியாத ஒரு தருணமாக வந்து இருந்துச்சுங்க சார். அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவார்டு அதுக்கப்புறம் சீனியர் நேஷனல் எல்லாம் வாங்கிட்டு. அவார்டு வாங்கின சந்தோஷத்தோடு எனக்கு சீனியர் நேஷனல்ஸ் வின் பண்ண சந்தோஷம் வந்து எனக்கு இந்த சந்தோஷம் தான் சார் என்னோடய லைஃப் டைமில் வந்து மறக்கவே முடியாத ஒரு தருணம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து நாட் ஓன்லி பிளேயர்ஸ், ஒரு 22 பிளேயரும் எங்கள் கோச்சையும் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் இதுக்கு வெளில சப்போர்ட் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க சார். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேம்ப் எல்லாமே கேர்ள்ஸ்க்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்களுக்கு தேவையான அக்காமடேஷன் ஃபுட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது விமன்ஸ் கமிட்டி சேர்மன் மிஸ்டர் சீனி மொய்தீன் சார் தான் வந்து நான் வந்து சொல்கிறோம். ரொம்ப சப்போர்ட் சார், எதுவாக இருந்தாலும் கேர்ள்ஸ்க்கு என்ன கேட்டாலும் எந்த நேரத்தில் எது நீடு இது தேவை அப்படின்னு சொன்னாலும் உடனே என்ன பண்ணிட்டு இப்போ வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 2008 ஜூனியர் நேஷனல்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயங்கள் வந்து கேர்ள்ஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக எல்லா விஷயத்துலையும் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சீனி மொய்தீன் சாரையும் சொல்லலாங்க சார். கோகிலா வந்து இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வரும், தமிழ்நாடு விமன்ஸ் டீமு ஸ்டேட்டை திரும்பி பார்க்க வச்சுருக்கீங்க. வந்து முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், எஸ்டிஏடி மெம்பர் செக்ரட்டரி, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி எல்லாருமே உங்களை புகழ்ந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த போகிறாங்க, பரிசு தொகை நடத்த போகிறாங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, தமிழ்நாடு வந்து மணிப்பூர் அளவுக்கு விமன்ஸ் ஃபுட்பாலில் டேலண்ட் வச்சுருக்கிறோம். வாட் நெக்ஸ்ட், நம்மளுக்கு என்னென்ன தேவை? ஏன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அன்றைக்கி இறங்கின அன்றைக்கி ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக சொன்னீங்க, பிள்ளைகளுக்கு வேலை வேணும். ஆனால் பெரும்பாலான பசங்க வந்து புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, அவங்களுக்கு வேலை இருந்தால் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணுவாங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறத இன்னொரு முறை சொல்லுவாங்க சார். இப்போது இதுக்கு முன்னாடி தெரில, இப்போ இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க சார். ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப பெருசாக ரீச் ஆகிற அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் வந்து புதுசாக உதயநிதி ஸ்டாலின் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க சார். ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட்டாக இருந்தால் கூட அதை வந்து ஒரு ஸ்டேட் லெவலுக்கு நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது இவங்க எல்லாருமே ரொம்ப புவர் பேக்ரவுண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமேனு. ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிது அப்படின்னா அவங்களுடைய குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமும், பெண்ணை பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு விஷயம் தான் சார். ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைச்சதுன்னா அவங்கள சார்ந்திருக்கிற அந்த குடும்பம் மொத்தமுமாகவே பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ கேர்ள்ஸோட எல்லாரோடைய ரெக்வஸ்டேஷனும் அதுதான், எங்களுக்கு நாங்கள் நல்லா விளையாடியிருக்கோம், வின் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து உதயண்ணா வந்து எல்லாருமே கேர்ள்ஸ் எல்லாருமே சொல்கிறது உதயண்ணா தான். உதயண்ணா வந்து எங்களுக்கு நல்லா என்ன பண்ணி கொடுப்பாங்க, எங்களோட உழைப்பை வந்து பார்த்து கண்டிப்பாக எங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி கேர்ள்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு டீம் சார்பாக ஒட்டுமொத்த டீமோட மாணவ ஒரு வீராங்கனைகளுடைய ஒரு ரெக்வஸ்டேஷனாக வந்து நான் வந்து சொல்கிறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவங்க கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா பின்னாடி வரப்போகிற ஜென்ரேஷன் வந்து இதனால் வந்து நிறைய பேர் ஃபுட்பால் விளையாட வருவாங்க சார். நிறைய பக்கம் வந்து நிறையா கேர்ள்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டுருக்காங்க, கிராமத்து சைட்லேயாக இருக்கட்டும், எல்லா சைட்லேயாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சிது, இவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடச்சிதுன்னா இவங்கள மார்க் பண்ணிவிட்டு நிறையா பேர் வருவாங்க. உமன்ஸ் ஃபுட்பால் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகுன்ற நம்பிக்கை வந்து இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அது இப்போ ரீசெண்டாக இருக்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மேலே எங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க வந்து கேர்ள்ஸோட குறிக்கோளை வந்து அவங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு லைஃப் தருவாங்கன்ற நம்பிக்கை வந்து நிறையாவே இருக்குங்க சார். கோகிலா வந்து இப்போது நம்ம டீமில் நிறையா ஸ்டார் பிளேயர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க, இந்தியன் டீம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. வந்து இப்போ சந்தியாலாம் வந்து இப்போ வேறு ரயில்வேஸ்லாம் கூட அவங்கள வேலை கொடுத்து வேறு மாநிலத்துக்கு கூட்டு போக கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் போயிட்டால் நம்மளுக்கு பெரிய இழப்பு தானே, ஏன்னா அவங்க அப்புறம் தமிழ்நாட்டுக்கு விளையாட முடியாது, சீனியர் நேஷனல்ஸ் விளையாட முடியாது. இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு வேலை கிடச்சிதுன்னா அவங்க தொடர்ந்து சீனியர் நேஷனல்ஸில் நம்ம ஸ்டேட்டுக்காக ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நிச்சயமாக சார், நிச்சயமாக சார். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வேஸ் வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம். ஸோ ரயில்வேஸில் வந்து 3-1 வின் பண்ணது வந்து ஒரு பெரிய மார்ஜின். அதாவது மணிப்பூரை வின் பண்ணதோட இப்போ ரயில்வேஸை நாங்கள் வின் பண்ணதை வந்து எல்லாருமே தமிழ்நாடு டீமை வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா ரயில்வேஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யார் ஹூஸ் அ டாப்பர், அதாவது மணிப்பூரில் ஹூ டாப்பர், அவங்க உள்ளே இருக்காங்க. ஒரிசாவில் யார் வந்து டாப்பர்,
சூப்பர். ஜார்க்கண்டில் இருக்க எல்லா டாப் பிளேயர்ஸும் அந்த ரயில்வே டீமில் வந்து இருந்து விளையாடியிருக்காங்க. ஸோ அந்த டீமை தமிழ்நாடு டீம் வின் பண்ணனால இப்போ அவங்க வந்து நம்ம டீம்லேயே ஒரு நாலு பேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க சார், கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணலாம். இப்போ அது அது ஒரு அந்த டேஞ்சர் ரியல். அவங்க சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி இங்கே வேலை இல்லைன்னா அவங்க அந்த டீமில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்றது வாய்ப்பு இருக்குது. அதான் சார், நாலு பேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸும் அவங்களோட சைடில் அவங்க ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது என்னென்னா, இப்போ அவங்க அந்த மாதிரி ரயில்வேஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்க தமிழ்நாடு இவ்வளோ நாள் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சு எல்லாமே பண்ண பிளேஸ் வந்து நாளைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கோ மும்பைக்கோ வேறு எங்கேயோ போய் அந்த ஸ்டேட்டுக்காக அவங்க விளையாடக்கூடிய சூழல் வந்து வந்துடும். இதில் நம்ம கேர்ள்ஸையும் எதுவும் சொல்ல முடியாது. அவங்களோட ஃபினான்ஷியல், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சுட்டு ஸோ அவங்க அப்ளிகேஷன் கொடுத்தனால இவங்களும் வில்லிங்காக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம பண்ணி கொடுத்தோம், ஜாப் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தோன்னா இவங்க எங்கேயும் வேலைக்கு போகாமல் இவ்வளோ நாள் நம்ம தான் ரெடி பண்ணியிருக்கோம். சரி, எஸ்டிடியில் தான் ட்ரெயின் ஆகிருக்காங்க இவங்க எல்லாருமே. இப்போ இன்றைக்கி போயிட்டு வந்த 22 பேரில் வந்து 14 பேர் வந்து எஸ்டிடியோட ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ தூரம் நம்ம எல்லாமே அந்த கேர்ள்ஸுக்கு பண்ணிவிட்டு அதே ஃபினான்ஷியல் சைட்லேயும் அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் கேர்ள்ஸ் வெளில போகாமல் நமக்காகவே இவங்க எல்லாருமே இருந்து விளையாடுவாங்க சார். இல்லைன்னா நாளைக்கு ரயில்வேஸ்க்கு போயிட்டாங்கன்னா இதே மாதிரி ரயில்வே டீம் விளையாடக்கூடாது, தமிழ்நாடு டீமுக்கு ஆப்போனட்டு அவங்க விளையாடுற சூழலும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நடக்காதுன்ற நம்பிக்கையே இருக்குங்க சார். அதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் சொல்லுவாங்க. நியாயமான கோரிக்கைங்க. ஏன்னா வந்து ரயில்வேஸுக்கு போயிட்டால் அவங்க கல்கட்டா போக வேண்டியிருக்கும், அல்லது மும்பை போக வேண்டியிருக்கும், இந்தந்தையோ ரயில்வேஸ்லாம் போடுவாங்க. நம்ம தமிழக அரசு இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை கொடுத்தாங்கன்னா தொடர்ந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இங்கேயே இருப்பாங்க. பிளேயிங் கரியர் முடிஞ்சவொடனே கோச்சிங் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு கோச்சிங்லேயும் ஆர்வம் இருக்குது நான் கேட்டேன். ஸோ அதை வந்து தமிழக அரசு என்ஷோர் செய்யணும், செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கும் வந்திருக்கு. ஏன்னா இப்போ ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு நிறைய முக்கியத்துவம் கிடைக்குது, ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு. இப்போ சிஎம் ட்ராஃபியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. சாப்பாடுலேருந்து தங்குற இடம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. உங்களோட கோரிக்கையும் அவங்க வந்து நிச்சயமாக நிறைவேற்றுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்த விஷயம், கார்த்திகா 2018 வின் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு இன்னும் வேலை இல்லை, அவங்க 2021 டீம்லேயும் இருக்காங்க அப்படின்னு கேட்டபோது எனக்கு ரொம்பவே ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அச்சீவ் பண்ண பொருட்களுக்கு கிடைக்கலையேன்னு. பட் நல்லது நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக சார், இப்போ எஸ்டிஏடியோ சரி இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ சரி, இந்த தடவை வந்து மேட்ச் முடிச்சுட்டு கேர்ள்ஸ் வந்து ரிசீவ் பண்ணதே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா. எந்த டீமுமே இந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பிரம்மாண்டமாக இருந்தது கேர்ள்ஸ் எல்லாரையும் வந்து ரிசீவ் பண்ணது. அதே மாதிரி சிஎம் போய் பார்த்தது அவ்வளோ குயிக்காக வந்து நம்மளோட முதல்வர் வந்து பார்க்குறதுக்கு முடியாது. ஸோ உமன்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மகளிர் அணி, கால்பந்து டீமுக்கும் நம்ம எஸ்டிஏடியாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையும் எங்களை வந்து வின் பண்ணதை உடனே போய் பார்த்தது வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக வந்து ஸ்டூடெண்ட் மத்தியிலையும் இருந்தது. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஸோ இதோடு வந்து நிற்காது அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இதுக்கப்புறமும் கேர்ள்ஸ்க்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து ரீச் ஆகும், கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் நிறையாவே இருக்குது சார். உங்களுக்கு விமென்ஸ் ஃபுட்பால் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையே விமென்ஸ் ஃபுட்பால் தான், பிளேயராக இருந்தீங்க, கோச்சாக இருந்தீங்க, எஸ்டிடியில் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன செய்யணும், ஏதாவது உங்களுடைய சஜஷன்ஸ்? இன்னும் நிறைய பேரை உருவாக்கணும் சார், இன்னும் வந்து சாட்டிஸ்ஃபைங்க, இன்னும் ஆகலை, இன்னும் கொஞ்சம் பிரபலமாக நடக்கணுமா, இன்னும் கொஞ்சம் உமன்ஸ்க்கு நிறைய டோர்னமெண்ட் வரணும் சார், நடக்கணும். இன்னும் நிறைய விமன்ஸ் பிளேயர்ஸ் வரணும், நிறையா 12, 14 மாதிரி அந்த கேட்டகரியில் வந்து விமன்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து நிறையா பேரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கணும். தமிழ்நாடு உமன்ஸ் லீக் வந்து இன்னும் நிறையா வந்து சிறப்பாக வந்து நடக்கணும். நிறையா டீம்ஸ் வந்து கலந்துக்கணும். தமிழ்நாடு பிளேயர்ஸ் தமிழ்நாட்டுக்காக விளையாடணும், வேறு எந்த இதுக்கும் போய் விளையாடக்கூடாது. விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும்ல. கண்டிப்பாக. இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் நிறைய ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறாங்க, எங்கேயும் வேலை இல்லாத போது, அது நல்ல சிறந்த விஷயம். அதே சமயத்தில் அந்த பிள்ளைங்க எல்லாரும் தொடர்ந்து விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அவங்க கனவுலாம் நிறைவேறும் இல்லையா? நிச்சயமாக, நிச்சயமாங்க சார். ஒரு 30 பேர், இப்போது 30 பேர், 35 பேர், இப்போ அது கவர்மெண்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்க ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 பேருக்கு மேலே டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அதுலேருந்து இப்போது ஒரே ஒரு கேர்ள் இந்துமதி மட்டும்தான் வந்திருக்காங்க தமிழ்நாடு டீமில் விளாட்றதுக்கு. இன்னும் போலீஸ் டீம்லேருந்தும் நிறையா பேர் வந்து இப்போ என்னோட நான் ட்ரெயின் பண்ண பிளேயர்ஸே நிறையா பேர் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் எஸ்டிடியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு போலீஸ் டீமில் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ ஃபர்தராக அவங்களும் எல்லாருமே தமிழ்நாடு டீம் விளையாடுறதுக்காக வந்தாங்கன்னா இன்னும் தமிழ்நாடு டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். ஆமாங்க, எல்லாருக்கும் வந்து விளையாடணுங்கிற ஆசை இருக்கும். என்ன வேலை கிடைச்சாலும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் களத்தில் இறங்கி விளையாடணும், டிஃபெண்ட் பண்ணணும், கோல் அடிக்கணும்னு அந்த வாய்ப்பு தமிழக வீராங்கனைகளுக்கு கிடைக்கணும். தமிழ்நாடு மேலே மேலே வரணும். நீங்களும் இன்னும் வெற்றி மேலே வெற்றி குவிக்கணும் கோகிலா. கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, ஜெனி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க விமன்ஸ் ஃபுட்பாலுக்காக அவ்வளோ போராடுறாங்களே, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க இல்லாமல் விமன்ஸ் ஃபுட்பாலே வந்து
இந்த அளவுக்கு வந்து ஒரு பேஸ் பொருள் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. எப்போ பாரு நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி பொறுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களான்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுலேயே இல்லாமல் உமன்ஸ்க்காக வந்துட்டு இப்போன்னு கிடையாது சார், 2018லேருந்து நான் அவங்களையும் பார்த்துட்ருக்கேன். எப்படி வந்து உங்களை பார்க்குறானோ அதே மாதிரி அவங்களையும் நான் பார்த்துட்ருக்கேன். எஸ்பெஷலி எல்லா ஃபுட்பால் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதோட உமன்ஸ் டீமுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க கேர்ள்ஸோட இதை வந்து டைரெக்டாக அவங்க கேட்குறாங்க என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு டைரெக்டாக போகிறனால அந்த விஷயங்கள் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா சைடில் சொல்லக்குள்ளார இன்னும் குயிக்காக வந்து ரீச் ஆக வேண்டியவங்களுக்கு ரீச் ஆகுது. இதே மாதிரி அவங்க வந்து இதே மாதிரி எல்லா தருணங்களிலும் எங்கள் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் செய்கிறதாவது என்னுடைய வேலை இது, அவங்க வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதையும் விட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பில்லர் ஆஃப் சப்போர்ட் சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட் கோச்சா, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கீங்க. நீங்களும் உங்களுடைய பிளேயர்ஸும் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. என்டைய தமிழ்நாடு உங்களோட கனவுகள்லாம் நிறைவேறணும். ஹை இன்சென்டிவ் கேஷ் ப்ரைஸ் கிடைக்கிறத விட உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அந்த பெஸ்ட் விஷயஸோடு இன்டர்வியூ முடிச்சுக்கோம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.